அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய வரலாறுலேருந்து ஒரு முக்கியமான 30 வினாக்கள் டெஸ்ட் வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நான் பாருங்க, முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் தளபதி, முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் தளபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சுல்பீர் கான். முகலாய மன்னர் அவுரங்கசீப்பின் தளபதி சுல்பீர் கான். இரண்டாவது வினா, நவாப் என்பவர் யார்? நவாப் என்பவர் யார் ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, முகலாய அரசின் பிரதிநிதி. நவாப் என்பவர் முகலாய அரசின் பிரதிநிதி. மூன்றாவது வினா, அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு, அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1746. அடையாறு போர் நடைபெற்ற ஆண்டு 1746. நாலாவது வினா, அடையாறு போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? அடையாறு போர் யார் யாருக்கிடையே நடைபெற்றது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, நவாப் மற்றும் பிரெஞ்சு. ஐந்தாவது வினா, மார்கோ போலோ எந்த நாட்டு பயணி? மார்கோ போலோ எந்த நாட்டு பயணி? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வெனிஸ் நாட்டு பயணி. மார்கோ போலோ வெனிஸ் நாட்டு பயணி. ஆறாவது வினா, இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்த ஆண்டு, இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கிபி 1498. இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடித்த ஆண்டு கிபி 1498. ஏழாவது வினா, போர்த்துகீசியர்கள் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு ஒரு முக்கியமான வினா. போர்த்துகீசியர்கள் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கிபி 1510. போர்த்துகீசியர்கள் கோவை கைப்பற்றிய ஆண்டு கிபி 1510. எட்டாவது வினா, போர்த்துகீசியருக்கு நாகப்பட்டினத்தில் அனுமதி அளித்த தஞ்சை அரசர் யார்? போர்த்துகீசியருக்கு நாகப்பட்டினத்தில் அனுமதி அளித்த தஞ்சை அரசர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிவப்ப நாயக்கர். போர்த்துகீசியருக்கு நாகப்பட்டினத்தை அனுமதி அளித்த தஞ்சை அரசர் யார்னா, சிவப்ப நாயக்கர். ஒன்பதாவது வினா, புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு, புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1640. புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு கிபி 1640. பத்தாவது வினா, சென்னையை விலைக்கு வாங்கியவர் யார்? சென்னையை விலைக்கு வாங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பிரான்சிஸ் டே. சென்னையை விலைக்கு வாங்கியவர் பிரான்சிஸ் டே. பதினோராவது வினா, புதுச்சேரியை விலைக்கு வாங்கியவர் யார்? புதுச்சேரியை விலைக்கு வாங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரான்சிஸ் மார்ட்டின். புதுச்சேரியை விலைக்கு வாங்கியவர் பிரான்சிஸ் மார்ட்டின். பன்னெண்டாவது வினா, கீழுள்ளவற்றில் எது சரியாக பொருந்தாதது? கீழுள்ளவற்றில் எது சரியாக பொருந்தாதது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அண்ணா திராவிட நாடு வேண்டும் என்று சொன்னது வந்து தவறானது. பாக்கியெல்லாம் ரைட்டு பாருங்க. தயானந்த சரஸ்வதி வேதங்களுக்கு திரும்புவோம், அது வந்து சரி. காந்திஜி தீண்டாமை ஒரு குற்றம், அதுவும் சரி. நேர் சொன்னது வந்து, பல ஆண்டுகளுக்கு முன்பே நாம் வருங்காலத்தோடு சந்திப்பை கொண்டு விட்டோம். அப்போ இந்த மூணும் வந்து சரி, இந்த ஏ மட்டும் தப்பு. அடுத்தது பாருங்க, முதல் கர்நாடக போருக்கான காரணம், முதல் கர்நாடக போருக்கான காரணம்.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆஸ்திரிய உரிமை போர். முதல் கர்நாடக போருக்கான காரணம் ஆஸ்திரிய உரிமை போர். 14வது வினா, ராபர்ட் கிளேவின் படைத்தளபதி. ராபர்ட் கிளேவின் படைத்தளபதி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அயர்கோட். ராபர்ட் கிளேவின் படைத்தளபதி அயர்கோட். 15வது வினா, பூலித்தேவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் யார்? புலித்தவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கேம்பல். புலித்தேவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் வந்து கேம்பல். 16வது வினா, பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் தொடுத்த ஆங்கிலேய மேஜர் யார்? பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் தொடுத்த ஆங்கிலேய மேஜர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பானர்மேன். பாஞ்சாலங்குறிச்சி மீது போர் தொடுத்த ஆங்கிலேயர் மேஜர் யாருன்னா பானர்மேன். 17வது வினா, இந்திய தொழிற்சங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்திய தொழிற்சங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 1923. இந்திய தொழிற்சங்க சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1923. 18வது வினா, மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு. மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1934. மேட்டூர் அணை கட்டப்பட்ட ஆண்டு 1934. 19வது வினா, தமிழ்நாட்டில் ரயத்து வரி முறையை கொண்டு வந்தவர் யார்? தமிழ்நாட்டில் ரயத்து வரி முறையை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சர் தாமஸ் மன்றோ. தமிழ்நாட்டில் ரயத்து வரி முறையை கொண்டு வந்தவர் சர் தாமஸ் மன்றோ. 20வது வினா, கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்பது எது? கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்பது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சார்லஸ் உட்கல்வி அறிக்கை. கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் சார்லஸ் உட்கல்வி அறிக்கை. 21வது வினா, கீழுள்ளவற்றில் பொருந்தாதது எது? கீழுள்ளவற்றில் பொருந்தாதது எது? இதற்கான சரியான விடை ரிப்பன் பொதுப்பணித்துறை அப்படிங்கிறது தவறு. பாக்கியெல்லாம் ரைட்டு. காரன் வாலிஸ் நிரந்தர நிலை திட்டம் அது சரியானது. வெல்லஸ்லி துணைப்பட திட்டம் அதுவும் சரி. டல்லோசி வந்து நாடு இழக்கும் கொள்கை அதுவும் சரி. அப்போ தப்பு வந்து இதுதான். அடுத்து பாருங்க, வவோசியின் தாரக மந்திரம் எது? வவோசியின் தாரக மந்திரம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வந்தே மாதரம். வவோசியின் தாரக மந்திரம் வந்தே மாதரம். 23வது வினா, எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? கீழுள்ளவற்றில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாலபாரதி யாருன்னா விவிஎஸ் ஐயர். அதுதான் சரியானது. 24வது வினா, பிராமண அல்லாதோருக்கான தனி விடுதியை சென்னையில் அமைத்தவர் யார்? பிராமணர் அல்லாதோருக்கான தனி விடுதியை சென்னையில் அமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சி நடேச முதலியார். 25வது வினா, தீண்டாமை ஒழிப்பு நாள் என்று. தீண்டாமை ஒழிப்பு நாள் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 30. தீண்டாமை ஒழிப்பு நாள் ஜனவரி 30. 26வது வினா, தமிழகத்தில் யார் தலைமையில் சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது? தமிழகத்தில் யார் தலைமையில் சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சத்தியமூர்த்தி. தமிழகத்தில் சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு புறக்கணிக்கப்பட்டது. 27வது வினா, தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் யார்? தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பால்பன். தம்மை கடவுளின் பிரதிநிதியாக கருதியவர் பால்பன்.
28வது வினா, அக்பரின் முன்னோடி யார்? அக்பரின் முன்னோடி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஷெர்ஷா. அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா. 29வது வினா, செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா, செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி. செய் அல்லது செத்துமடி என்று முழங்கியவர் மகாத்மா காந்தி. கடைசி வினா, விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர். விஜயநகர அரசின் வீழ்ச்சிக்கு காரணமான போர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தலைக்கோட்டை போர். விஜயநகர அரசின் வீழ்ச்சி காரணமான போர் தலைக்கோட்டை போர். இந்த தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இனி நம்ம இந்திய வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 30 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வழி சந்திப்போம்.